ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அசத்தலான முறையில் கிராமத்து ஸ்டைலில் பீர்க்கங்காய் கடையல் எப்படி செய்யலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காயை நிறைய பேர் உணவில் சேர்த்துக்கிறதே இல்லை. ஆனால் பீர்க்கங்காயில் நிறைய நார் சத்துக்களும் நீர் சத்துக்களும் அடங்கியிருக்கனால இதை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கும் போது நம்மளோட உடலை சமநிலைப்படுத்துறதுக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கவும் உதவுது. ஸோ இந்த பீர்க்கங்காய் கடையில் செஞ்சு சுட சுட சாதத்துக்கு சூடாக இதை பரிமாறி சாப்பிடும் போது சொல்லவே வேணாம், அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை ரெகுலராக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த அருமையான கிராமத்து முறையில் பீர்க்கங்காய் கடையல் எப்படி நம்ம செஞ்சு அசத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பீர்க்கங்காயில் மொத்தம் நமக்கு ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய நாட்டு பீர்க்கங்காய், இன்னொன்று நமக்கு நல்ல நீளமான சைஸில் இருக்கக்கூடிய ஹைப்ரிட் வெரைட்டி. நான் இன்னைக்கு இந்த நாட்டு பீர்க்கங்காய் ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பு பகுதியும் மேற்பகுதியும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு பீலர் யூஸ் பண்ணி நம்ம நல்லா இந்த ஸ்கின் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக நம்ம எல்லா தோலையும் நல்லா உரிச்சு எடுத்துடாமல் அங்கங்கே இந்த மாதிரி தோல் தெரிகிற அளவுக்கு நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கங்கே இந்த மாதிரி தோல் இருக்கும் போது தான் அதை நம்ம கடைஞ்சி சாப்பிடும் போது நமக்கு வாயில் கடிப்படும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே போலவே நம்ம எல்லா தோலையுமே நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், அங்கங்கே இந்த மாதிரி தோல் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த உரித்து வச்ச இந்த பீர்க்கங்காய் தோலை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் நான் ஏற்கனவே பீர்க்கங்காய் தோல் சட்னி எப்படி நம்ம சுவையாக செய்யலான்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த பீர்க்கங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் நமக்கு குயிக்காகவும் வேகும், அதே போல் கடையிறதுக்கும் சுலபமாக இருக்கும். பீர்க்கங்காய் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கும்போதே நம்ம வந்து முத்துனதாக வாங்காமல் பிஞ்சு பீர்க்கங்காய், அதாவது விதை இல்லாத மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே போல் அந்த கடையிலும் நல்ல ஒரு ருசியானதாக இருக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணக்கூடாது, அதனால தான் நான் முதல்லையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்ல அந்த மாதிரி அகலமான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். கடையலுக்கு கொஞ்சம் அதிகமான எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அது நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கும் போதே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ரெண்டுமே நமக்கு நல்ல அந்த மாதிரி வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரு கட்டி பூண்டை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா அந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா கடையலுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக இருக்க மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு நமக்கு எப்படி நல்லா கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததோ அதே போல் அந்த வெங்காயமும் நமக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலையை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை காரத்துக்காக கீரல் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் காரம் மட்டும் நம்ம இதுக்கு சேர்த்துறதில்லை, வாசனைக்காக தான் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். 2 தக்காளி பழத்தை அந்த மாதிரி பெருசாக இருக்க மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளியில் இருக்கக்கூடிய நார் அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய கொட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புளிக்கு மேலே வந்து நமக்கு மண் இருக்கும் கண்டிப்பாக, அதனால் அதை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீர்க்கங்காயை அதில் சேர்த்துருங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா காயை சேர்த்துனா சரியாக இருக்கும். காய் சேர்த்துனதுமே பீர்க்கங்காய் நமக்கு ஒரு தண்ணீர் விடக்கூடிய ஒரு நீர்காய், அதனால் உடனே தண்ணீர் சேர்க்க வேணாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவருக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா காயை பிரட்டி விட்டுறலாம். காயிலிருந்து நமக்கு தண்ணீர் வெளியே வந்து நல்லா வேகும். இன்னும் கொஞ்சம் நல்லா குயிக்காக வேகிறதுக்காக நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வரையிலும் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்ம தண்ணீர் சேர்க்கவே இல்லை, ஆனால் காயில் இருந்து மட்டுமே நமக்கு தண்ணீர் வெளியே வந்திருக்கு. இந்த டைமில் நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். தண்ணீர் அதிகமாக சேர்த்தினாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நமக்கு பீர்க்கங்காய் நல்ல ஒரு குழைவாக வெந்து வரணும். அப்போ தான் நமக்கு அது கடையிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். மறுபடியும் நான் மூடி போட்டு வச்சிட்றேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. ஏன்னா நமக்கு இது முத்துனது இல்லாமல் நல்லா பிஞ்ச பீர்க்கங்காயினால் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இதனோட வாசனை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதையே மத்து யூஸ் பண்ணி தான் நம்ம கடைஞ்சி எடுத்துக்கணும். கிராமத்து முறையில் நம்ம செய்கிறனால கண்டிப்பாக மத்து யூஸ் பண்ணி தான் கடையணும். இப்போ பாருங்கள், நான் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள்.
நல்லா இந்த அளவுக்கு மைய கடையணும் அப்படின்னா காய் தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணீர்லாம் தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு கடைங்க ரொம்பவே சுலபமாக நம்ம கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை இன்னும் ருசி அதிகமாக கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை கடுகெல்லாம் போட்டு நம்ம தாளித்து இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதனோட சுவை நமக்கு இன்னுமே நமக்கு நல்ல ஒரு கூடுதலாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கடையல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் பீர்க்கங்காய் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ரெகுலராக என்னுடைய வீடியோஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.